தினமும் சைக்கிள் ஓட்டுறவங்களால இந்தியா மட்டும் இல்ல உலக பொருளாதாரமே நம்ப முடியுதா காரணத்தை விளக்கி சொல்றேன் புரிஞ்சுக்குவீங்க தினமும் சைக்கிள் ஓட்டுறவங்க கார் வாங்க மாட்டாங்க ஏன் டூ வீலர் கூட வாங்க மாட்டாங்க அதுக்காக கடன் வாங்கவும் மாட்டாங்க கடன் வாங்காததுனால வட்டியும் கட்ட வேண்டாம் பேங்க் பைனான்ஸ் கம்பெனிக்கு இவங்களால ஒரு பைசா கூட பிரயோஜனம் கிடையாது காரை இன்சூர் பண்ண இவங்களை தேடி யாரும் வர மாட்டாங்க இந்த பெட்ரோல் டீசல் பிரச்சனை கிடையவே கிடையாது ஐயோ பெட்ரோல் அதோட டீசல் விலையையும் கூட்டிட்டானே வாய்ப்பே அமெரிக்கா சவுதி அரேபியாவுக்கு கூட எந்த பயனும் இல்ல சர்வீஸ் பண்றதுக்கு இவங்க செலவழிச்சதே கிடையாது பார்ட்ஸ் கடை பக்கம் இவங்க எட்டி பார்த்தது கூட கிடையாது பார்க்கிங் கட்டணம்னு பெருசா எங்கேயும் இவங்க செலுத்த வேண்டியது இல்ல சரி பண செலவுதான் இவங்களுக்கு இல்லன்னு பார்த்தா இவங்க உடல்நிலையும் ரொம்ப சீரா இருக்குது இவங்களுக்கு டயபெட்டிஸ் வராது இதய நோய் வராது குண்டாகவும் மாட்டாங்க டாக்டர்கள் கிட்ட போய் தாங்க கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்தை கொடுத்து டாக்டர்கள் வாழ இவங்க வழிவகுக்க மாட்டாங்க பெரிய பெரிய ஆஸ்பத்திரிகளை ஒவ்வொரு ஊர்லயும் கட்டி போட்டிருக்காங்கள இவங்களால எந்த மருத்துவமனைக்கும் எந்த ஒரு வருமானமும் கிடையாது மருந்து கடை பக்கம் மருந்துக்கும் இவங்க போனது கிடையாது இப்படி எந்த செலவும் இல்லாம இருந்தாங்கன்னா இவங்களால உலக பொருளாதாரம் சீரழியத்தானே செய்யும் நகைச்சுவையா இது சொல்லப்பட்டாலும் இது உண்மைதானே விலை உயர்ந்த டூ வீலர் போர் வீலர் வாங்க ஆசைப்பட்டு அதை வாங்க கடன் வாங்கி வாங்கிய கடனை அடைக்க முடியாம விழி பிதுங்கி நிக்கிறீங்களா இத நினைச்சே ராத்திரி தூக்கம் வராம எல்லா வியாதிகளையும் இலவசமா வாங்கிக்கிட்டு இருக்கீங்களா உங்களுக்காகவே இந்த வசனங்கள் பரிசுத்த வேதாகமத்துல எழுதப்பட்டிருக்குது வாசிக்கிறேன் கேளுங்க போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம் உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்றிருக்க கடவும்